தனி மனிதருக்கும் சமூக முன்னேற்றத்தின் அச்சாணி எழுத்தறிவு. செப்டம்பர் 8 இன்று எழுத்தறிவு தினம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். 1000 கோயில்களை கட்டுவதை விட ஏழைக்கு எழுத்தறிவித்தலே சிறந்தது என்றார் மகாகவி பாரதியார். எழுத்தறிவு தனி மனிதனுக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என ஔவையாரும், கற்க கசடர என வள்ளுவரும் சங்ககாலத்திலே எழுத்தறிவின் பெருமைகளை போற்றியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 சர்வதேச உலக எழுத்தறிவு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோ நிறுவனம் சார்பில் 1965 செப்டம்பர் 8 தெஹ்ரான் நகரில் சர்வதேச கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் எழுத்தறிவற்றவர்கள் இல்லாத உலகை ஏற்படுத்தவும், எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் பல தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 சர்வதேச உலக எழுத்தறிவு தினமாக யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு மனிதன் எந்த ஒரு மொழியிலும் எளிய வார்த்தைகளை எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருப்பதே எழுத்தறிவின்மை என ஐக்கிய நாடு சபை எழுத்தறிவின்மையை வரையறுத்துள்ளது. 2015 யுனெஸ்கோ அறிக்கையின்படி உலக அளவில் 15 வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினர் 77,60,00,000 பேர் அடிப்படை எழுத்தறிவு இல்லாதவர்களாகவும், இவர்களில் 2/3 பெண்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உலகில் 5 ஒருவர் எழுத்தறிவு இல்லாதவராக உள்ளார் என்றும், 7,50,00,000 குழந்தைகள் பள்ளிக்கே செல்வதில்லை மற்றும் பலர் பாதியிலே படிப்பை நிறுத்திவிடுகின்றனர் என்றும் யுனெஸ்கோ ஆய்வின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 74% பேர் எழுத்தறிவு பெற்றவர்களாக உள்ளனர். இதில் 82% ஆண்களும் 65% பெண்களும் உள்ளனர். இதன்படி எழுத்தறிவில் கேரளா முதல் இடத்திலும் பீகார் கடைசி இடத்திலும் உள்ளது. எழுத்தறிவை போக்க எழுச்சிமிகு திட்டங்கள். எழுத்தறிவின்மையை போக்குவதற்காக யுனெஸ்கோ நிறுவனம் பல திட்டங்களை செயல்படுத்தியது. அவற்றில் சில இந்திய அரசாங்கத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.